ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க்கில் நிறைய ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேங்கை பொறுத்த வரையிலையும் உங்களுக்கு டோட்டலி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். உங்களுக்கு எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீயாகவே விசா டைப் இன்டர்நேஷ்னல் ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு செக்லிஃப் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், இதில் வந்து நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. எந்த ஒரு கிட்டன் சார்ஜஸுமே கிடையாது, அதாவது எஸ்எம்எஸ் சார்ஜஸ், ஆனுவல் மெயின்டெனன் சார்ஜஸ் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு ஏடிஎம்லையும் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பேங்க் ஏடிஎம்ல தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எந்த பேங்கோட ஏடிஎம்ல வேணாலும் நீங்கள் வந்து மணி வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு 5 times வந்து ஃப்ரீயாக ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது போக இன்னும் இதில் நிறைய ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் ஒரு 2 minutes நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பேங்க்கில் எப்படி நம்ம ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேங்க்கில் நீங்கள் வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால தான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த அப்ளிகேஷனை வச்சே நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் வந்து ஓகே காட் இட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து சூஸ் பண்ண சொல்லுவோம். நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் நிறைய இமெயில் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியை நீங்கள் பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரே ஒரு இமெயில் ஐடி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடி இதில் ஷோ ஆகும். அந்த இமெயில் ஐடியை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டில் எப்படி உங்களோட நேம் இருக்கோ அந்த நேம், லீகல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நேமை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் எஃப்ஐ நைட் கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கோடும் என்டர் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. இதில் வந்து கண்டினியூ வித்தவுட் ஏ எஃப்ஐ நைட் கோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய் டைப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் சேலரிட் அப்படின்னு தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்னா இதை வந்து செல்ஃப் எம்ப்ளாயாக மாற்றி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிட்னா சேலரிட சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட கம்பெனி நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேலரிட் அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் கம்பெனி நேம் என்டர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிம் கார்டை வந்து சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் 2 SIM cards போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த சிம் கார்டில் வந்து இந்த பேங்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த சிம் கார்டை வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் முதல்ல கொடுத்துருப்பீங்களா நம்பர் அதே சிம் கார்டு எதுவோ அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வெறும் சிங்கிள் சிம் கார்டு தான் உள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் கேட்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிம் கார்டு வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்டேட்டஸ் வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ண சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் இது மாதிரி டிக் மார்க் விழும். ஸோ டிக் மார்க் விழுந்ததுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதில் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நாமினேட்டர் ஏதாவது ஆட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஆட் நாமினேட்டர் கொடுத்து, ஸோ யாரை நீங்கள் நாமினேட்டர் ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்கள பற்றின டீடெயில் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு நாமினேட்டர் எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேமை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான பர்மிஷன் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீ இதில் என்ன பண்ணுங்கள், கீழே கொடுத்துருக்க இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருந்தால் போதும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஹெட்செட் இருந்தது அப்படின்னா ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஹெட்செட் வந்து கண்டிப்பாக வேணும். அது இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்துட்டு அந்த கேஓசி வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேஜில் ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டு மூணு ஆக்சஸ் அலோ கேட்கும். அதுக்கு மட்டும் அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்ததும் உங்களோட ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை வந்து இந்த இடத்துல வந்து காமிக்கணும். ஸோ இதை காமிச்சதுமே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படின்னு கீழே வந்து க்ரீன் லெட்டரில் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன். ஸோ இவர் வந்து எப்படி ஃபேஸை வந்து உள்ளே காமிச்சிருக்காரோ அது மாதிரி இந்த ரவுண்டுக்குள்ளே உங்களோட ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கும் ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பரை வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து சொல்லணும். ஃபோன் பக்கத்தில் வச்சு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட ஃபோனில் வந்து அது வந்து ரெக்கார்ட் ஆகும். 1809 இதில் தான் வந்து நம்பர் தான் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த நம்பரை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும். இதை சொல்லிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த நம்பரை இங்கிலீஷில் வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து எண்டு வெரிஃபிகேஷன் கொடுத்ததுமே நம்ம சொன்ன நம்பர் வந்துட்டு டிடெக்ட் ஆகும். ஸோ வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ நீங்கள் சொன்ன நம்பர் வந்து வெரிஃபைடு ஆயிடுச்சு அப்படின்னா வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் டன் அப்படின்னு வரும். இதே இது வெரிஃபைடு ஆகலை அப்படின்னா ட்ரை அகைன் அப்படின்னு வரும். இப்போ மறுபடியும் நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்துட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே பண்ணதுமே வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி கீழே வந்து ஸ்டார்ட் கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஓடிபி வந்து காட்டும். இந்த ஓடிபி நம்பரை மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு எண்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிரும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆனதுமே உங்களுக்கு டன் அப்படின்னு வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டில் வந்து உங்களோட நேம் வந்துட்டு ஏடிஎம் கார்டில் எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அந்த நேம் வந்து இதில் என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏடிஎம் கார்டில் உங்களோட நேம் எப்படி வேணுமோ அது மாதிரி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து ஏடிஎம் கார்டு வந்து சென்டும் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண தேவை கிடையாது, எனக்கு இந்த அட்ரஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஏர மார்க் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீஎடிட் பண்ணிக்கலாம். புது அட்ரஸ் கொடுத்து நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் விரலை வச்சு அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்து இழுக்கணும். அப்படி இழுத்திங்க அப்படின்னா அதான் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ அடுத்தது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து விரலை வச்சு இதில் ஸ்வைப் பண்ணுற பாருங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகும். சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுதான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணி பேக்கில் வந்துருங்க. டோட்டலாக க்ளோஸ் பண்ணி பேக்கில் வந்துட்டு மறுபடியும் இந்த அப்ளிகேஷனை வந்து ரீ ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த அப்ளிகேஷனை வந்து ரீ ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கான விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோட அக்கௌண்ட் நம்பர், இது எல்லாமே எனக்கு வந்து இதில்
இல்லை எஸ்எம்எஸில் வந்து வந்துருச்சு, ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ அதுக்கான பின் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. 4 digit என்டர் பண்ணிட்டு இதில் ஒரு டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து மறுபடியும் வந்துட்டு இதே ஏடிஎம் பின் நம்பரை வந்து ரீஎன்டர் பண்ண சொல்லும். அதையும் வந்து மறுபடியும் ரீஎன்டர் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டுக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லும், அதாவது டெபாசிட் பண்ண சொல்லும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல் டூ இட் திஸ் லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபண்டு ஆட் ஃபண்டுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் டூ திஸ் லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஆப்ஷனை தான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். நான் வந்து அமௌண்ட் எதுவுமே டெபாசிட் பண்ணலை, ஜஸ்ட் டூ இட் லேட்டர் மட்டும் கிளிக் பண்ணிட்டால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எஃப்ஐ அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ பேங்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு யூபிஐக்கான பின் நம்பர் வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான யூபிஐ பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ண ஏடிஎம் கார்டுக்கான பாஸ்வேர்டு தான் அந்த பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு யூபிஐ பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டாப் கார்னர் ரைட் சைடில் ஒரு கார்டு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஏடிஎம் கார்டை வந்து ஓப்பன் பண்ணி அதோட நம்பர் எல்லாமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அடுத்த ஒரு 10 days வந்து ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கேவிசி எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப் கார்னரில் வந்து அப்கிரேட் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கேவிசிக்கு வந்து போகும். ஸோ பேங்க் ஒர்க்கிங் அவர்ஸில் வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணுங்க. ஸோ பேங்குக்கு வந்து கால் வந்து ரீச் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து கால் எடுத்து ஸோ உங்களோட டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் கையில் வந்து ஒரு நோட் பேட் பேனாகவும் வச்சுக்கோங்க, உங்களோட செல்ஃப் சிக்னேச்சர் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் கேவிசி அப்டேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் 1 lakh 2 lakh மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு லிமிட் உண்டு. பட் இந்த பேங்கை பொறுத்த வரையிலும் நீங்கள் ஃபுல் கேவிசி பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவை 1 year மேலேயும் நான் கண்டினியூஸாக இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல் கேவிசி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.